வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படிங்கிற பாடத்தினுடைய காணொலி தான். இப்ப நம்ம பார்க்க போறது நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படிங்கிற பாடத்தினுடைய காணொலி தான் பார்க்குறோம். இது வந்து முன்கதையை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் ஒரு உரைநடையாக இருக்கும், அதாவது ஒரு பெண்ணுக்கும் அரசருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். கோவலன் கண்ணகி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து பூம்புகாரில் இருந்தாங்க, திருமணம் நடந்து மிகவும் சந்தோஷமாக இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து சோழ பகுதியை வந்து இவங்க இருக்காங்க, சோழ மண்டல பகுதி அப்படின் போது தஞ்சாவூர் வந்து பார்த்தோம்னா சோழர்களுடைய ஆட்சியிலே இவங்க வந்து இருக்காங்க. இவர் வந்து கோவலன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இசைக்கலையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கார். அதனால் மாதவி அப்படிங்கிற ஒரு பெண்ணின் நடனத்தில் வந்து இவர் வந்து மிகவும் ஈடுபாட்டு கொண்டு மாதவியோடையே இவர் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கார். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து தன் மனைவியான கண்ணகியை விட்டுட்டு மாதவியுடன் இவர் வந்து இருக்கார். மாதவியுடன் இருக்கும்போது அவங்க என்னென்னு பார்த்தோம்னா நிறைய அவனுடைய சொத்து பத்தெல்லாம் வந்து இழந்துட்டார். அவருடைய நகை பணம் எல்லாமே வந்து மாதவியிட்ட கொடுத்து ஏமாந்துடுறாரு. ஆனால் வந்து பார்த்தோம்னா கண்ணகியை வந்து மறந்து மாதவியுடன் தான் இவர் வந்திருக்கார். இதனால் இவங்களுக்கு பார்த்தோம்னா கடைசியாக வந்து பணம்லாம் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் இவர் வந்து கண்ணகியை வந்து தேடி வர மாதிரி இருக்குது. கண்ணகியை வந்து தேடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய நகை பணத்தெல்லாம் வந்து இழந்துட்டேன், உன்னையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் நம்ம வந்து இந்த சோழ மண்டலத்தில் நம்ம இருக்க வேண்டாம், அதாவது பூம்புகாரில் இருக்க வேண்டாம், நம்ம வந்து பாண்டியன் பக்கம் வந்து போயிடலாம். பாண்டியன் நடனம் எதுனா மதுரையை வந்து சொல்கிறார். அங்கே போய் நம்மளுடைய செல்வங்களை சேர்த்து நம்ம வந்து வருமானம் ஈட்டி அங்கே வந்து நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கண்ணகியும் தன்னுடைய கணவன் சொல்ல கேட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மதுரைக்கு போகிறாங்க. சோழன் பகுதியிலேருந்து எங்கே போகிறாங்கன்னா மதுரைக்கு வந்து நடைப்பயணமாகவே வந்து இவங்க போகிறாங்க. அங்கே போய் தன் வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பல கஷ்டங்களையும் இவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஏற்பட்டு இவங்க என்னென்னு பார்த்தோம்னா அவங்க போகிறாங்க. இது வந்து எதில் இந்த கதை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த கதையை நம்ம வந்து படிக்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய ஒரு யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இளங்கோவடிகள் எழுதினது தான் வந்து நமக்கு வந்து பாடமாக இருக்குது. இவங்க வந்து மதுரைக்கு போனோடனே அவர் வந்து கண்ணகி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், வேலை வேணும் அப்படின்னா இப்போதைக்கு உடனே கிடைக்காது, அதனால் என் காலில் இருக்கக்கூடிய ஒரு சிலம்பை கொண்டு போய் நீங்கள் விற்று அது மூலமாக வந்து நம்ம தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காலில் போட்டிருந்த சிலம்பு. சிலம்பு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அணிந்திருக்கக்கூடிய கொலுசுன்னு சொல்லும்லையே அதை தான் வந்து அந்த காலத்தில் சிலம்புன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு போய் கொள்ளர்கிட்ட வந்து கொடுத்து விற்க போகிறார். கொள்ளர் வந்து அதை வாங்கிக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஏன்னா அது வந்து தங்கத்தில் தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க, கொள்ளர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கவும் அவரும் அதை வாங்கிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே உள்ள பாண்டிய மன்னன் வந்து அவருடைய மனைவி காலில் இருந்த ஒரு சிலம்பு வந்து உடஞ்சதுனால அதை வந்து பற்ற வைக்கிறதுக்கு அதே கொள்ளர்கிட்ட வந்து அவரும் கொடுத்துருக்காரு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொள்ளர் வந்து பாண்டிய மன்னருடைய சிலம்பு மீது வந்து ஆசைப்பட்டு அதை எடுத்து அந்த பழியை யார் மேலே போடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கோவலன் மேலே வந்து பழியை வந்து போட்டுட்டார். இவன் தான் வந்து சிலம்பை கொவித்திருடி என்கிட்ட வந்து விற்க வந்தான் அப்படின்னு சொல்லி பழியை போட்டுட்டார். அதை வந்து விசாரிக்காமல் அரசரும் வந்து என்ன பண்ணுறாருனா கோவப்பட்டு பாண்டியன் மன்னன் வந்து கோவப்பட்டு கோவலனுக்கு வந்து என்ன பண்ணிடுறான்னா மரண தண்டனை வந்து கொடுத்துட்றார். மரண தண்டனை கொடுத்தனால கோவலன் வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இப்போ கண்ணகி வந்து தனியாளாக இருக்காங்க. எதை விற்க போனார் கோவலன் பார்த்தோன்னா தன் மனைவியுடைய சிலம்பை தான் விற்க போனார். ஆனால் வந்து அவர் மேலே கல்வன் அப்படிங்கிற திருட்டு பட்டத்தை வந்து சூட்டி அவனை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அரசவையில் எல்லாருக்கும் உள்ள மாதிரி அவரையும் சரியாக விசாரிக்காமல் மரண தண்டனையை வந்து கொடுத்துட்றாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா கண்ணகி வந்து தன்னுடைய கணவருக்காக போராடுறாங்க. நீதியை நிலைநாட்டணும், என் கணவர் வந்து திருடன் அல்ல, என் கணவர் வந்து நல்ல மனிதர் தான், அவர் வந்து எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியன் மன்னனை நோக்கி போகிறாங்க. போய் தன்னுடைய கணவருக்கு நீதி கிடைக்கணும், அவர் எந்த தவறுமே செய்யாதவர், அவருக்கு எப்படி நீங்கள் வந்து மரண தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து போய் கேட்குறதுக்காக போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா பாண்டிய மன்னன்ட்ட வந்து இவங்க வந்து தன்னுடைய என்ன சொல்கிற நீதியை வந்து கேட்க வராங்க. நீங்கள் எப்படி வந்து என் கணவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக
எங்கே வராங்கன்னா பாண்டிய மன்னனை பார்க்க யார் வராங்கன்னா கண்ணகி வந்து வராங்க. கண்ணகி வர சமயம் அங்கே வந்து அரசவி வந்து கூடியிருக்கு. அரசரும் அரசருடைய மனைவியும் இருக்காங்க. மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அங்கே கூடியிருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இருக்காங்க. அரசரும் இருந்து அரசவை கூட்டியிருக்க சமயத்தில் ஒரு வாயில் காவலர் வந்து அங்கே வராரு. என்ன சொல்கிறாருன்னா, அரசரே, அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்தோடும், அதாவது அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் வந்து அப்படியா வந்து வாயில் காப்பனா வெளியே நிற்கக்கூடிய காவலர் அப்படியா அந்த பெண்ணின் துயரமும் கேட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாயில் காவலர் என்ன சொல்லணும், வாயில் காவலர் வந்து கேட்டேன் மன்னா, அதை பற்றி உங்களிடம் கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட நீதியை கேட்க வந்திருப்பதா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அவங்க வந்து பார்க்கவே ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா, சரி அந்த பெண்ணை வந்து உள்ளே வர சொல்லு, நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா, ஆண்டோர்கள்னால் படித்தவர்கள், சான்றோர்கள் நிறைந்திருக்கும் அவையில் வந்து நடுநாயகமாக மன்னர் வந்து வீற்றிருக்காரு. அரசவைக்குள்ளே வந்து யார் நுழையிறாங்கன்னா கண்ணகி வந்து நுழையிறாங்க. எல்லா பெரியவர்களும் வந்து எங்கே இருக்காங்கன்னா அரசவையில் இருக்காங்க. ஆன்றோர்கள் சான்றோர்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து யார் வராங்கன்னா கண்ணகி வந்து வராங்க. அப்போ வந்து கண்ணகியை பார்த்தோன்னே வந்து கண்ணகி எப்படி இருக்காங்கன்னா அழுத முக கண்களோட தலைவிரி கோலமாக கையில் வந்து ஒரு சிலம்போடு வராங்க. அவரை பார்த்தோன்னே பாண்டிய மன்னன் கேட்குறாரு, இளங்குடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன, நீ யார், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கண்ணகி என்ன சொல்கிறாங்க, ஆராயாமல் வந்து நீ ஆராயாது நீதி வழங்கிய மன்னா என்னை யார் என்று கேட்கிறாயா, சொல்கிறேன் கேள், உலகமே வியக்கும் வண்ணம், அதாவது வந்து இவங்க யார் எந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா, பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற மகனையும் அதே தேர்காலில் கொன்ற மனுநிதி சோழனையும் உனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படின்னு. இவங்க வந்து பார்த்தோம்னா சோழர்களில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய மனிதர்களை பற்றி சொல்கிறாங்க மன்னர்கள். அதான் வந்து சிபி சக்கரவர்த்தி, அடுத்தது மனுநிதி சோழன். மனுநிதி சோழன் வந்து நம்ம பாடத்தில் வந்து 4வது வகுப்பில் படிச்சிருக்கோம். தன் பசு கன்று வந்து கொண்டனால அதே தேர்க்கால தன் மகனையும் வந்து கொன்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிபி அரசன் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய புறா ஒன்று வந்து அவருடைய இடத்துல பறந்து நிற்கிது. இந்த புறாவை பார்த்த ஒரு கழுகு என்ன பண்ணுது, புறாவை பிடிக்கிறதுக்காக வருது. அந்த புறா என்ன பண்ணுதுன்னா அரசர்கிட்ட வந்து அடைக்கலமாகுது. அந்த சமயம் வந்து அந்த கழுகுக்கு வந்து பசியாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த மன்னர் வந்து என்ன பண்ணான்னா அந்த புறாவுக்கு பதிலாக தன்னுடைய புறாவையும் காப்பாற்றணும், அதே சமயம் கழுகுடைய பசியும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மன்னர் என்ன பண்ணார்னா புறாவை வந்து ஒரு எடையில் வச்சு புறாவுக்கு தகுந்த எவ்வளோ எடை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தன் உடம்புலேருந்து ஒரு பகுதியை வந்து கட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா கழுகுக்கு வந்து கொடுக்குறாரு. இதை வந்து யார் சொல்கிறேன்னா கண்ணகி வந்து சொல்கிறாப்புல. அப்போ வந்து மன்னர் என்ன சொல்கிறார், பாண்டிய மன்னன் வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியே, வேறு எதையோ நீ சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கண்ணகி என்ன சொல்கிறான், இழப்பின் அருமையே தெரியாத மன்னா என் நிலையுமே அறியாமல் தான் இப்படி பேசுகிறார். நான் இதுவரை வந்து எதை கூறுனா சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே, அதாவது பெருமை மிக்க சோழ மன்னர்கள் இருந்த புகார் நகரத்தை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வூர் வந்து புகார் அப்படின்னு சொன்னால் ஓம்புகாரை வந்து குறிக்கிது சரியா, என் கணவன் கோவலன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாப்புல, நான் அவருடைய மனைவி கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இப்போது தான் புரிக்கிறது, நீ அந்த கோவலின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இலக்காரமாக கேட்குறாரு. ஏன்னா திருடனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒன்று வந்து கண்ணகிக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு, என் கணவரை வந்து இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ வந்து என் கணவரை வந்து கால் சிலம்பி விற்க வந்ததான் என் கணவரை வந்து அநியாயமாக கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி. உடனே பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாரு, நான் யாரையும் வந்து கொள்ளலை, அவன் கல்வனாக இருந்தான், கல்வனுக்கு என்ன தண்டனையோ அதை தான் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே வந்து இதை வந்து அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு. ஆனால் வந்து கண்ணகி என்ன சொன்னாங்கன்னா அறநெறி தவறிய மன்னா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து தவறு செஞ்சிட்ட, தகுதியுடையவனுக்கு வந்து நீ மன்னனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க.
வந்து தன் கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதன் இணை சிலம்பு இதோ, என்கிட்ட வந்து என்னுடைய இன்னொரு சிலம்பு இருக்குது. என் காலில் இருக்க சிலம்பில் வந்து பரல் மாணிக்க கற்களால் ஆனது. அவருடைய கண்ணிகளுடைய சிலம்பில் இருக்கக்கூடிய பரல் வந்து எதால் ஆனதுன்னா மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்வது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறார். ஆமாம் கேட்டுட்டு அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது, அவங்க மனைவியுடைய இது வந்து சிலம்பு வந்து எதனால முத்துக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா தன் கையில் இருக்கக்கூடிய சிலம்பை வந்து தூக்கி கீழே போடுறாங்க. கீழே போட்டோன்னே அதில் இருக்கக்கூடிய சிலம்பு வந்து சதறி அதில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அரசருடைய முகத்தில் பட்டு கீழே விழுகுது மாணிக்க கல். இதை பார்த்தோன்னே அரசருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து தவறு இழைத்திட்டோம், நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம், ஒரு அநியாயமாக வந்து ஒரு மனிதரை வந்து நம்ம கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து உடனே அரசர் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் தான் தவறு இழைச்சிட்டேன், பிற சொல்ல கேட்டு பெரும் பிழையை நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அவர் வந்து தான் குற்றத்தை வந்து ஏற்றுட்டு அது கண்ணைக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவருக்காக நீதியை வந்து நாட்டுறாங்க. அதாவது வந்து இரண்டு சிலம்பில் ஒன்றை கொடுத்துருக்காங்க, ஒரு சிலம்பு வந்து யார்கிட்ட இருக்குன்னா கண்ணகிட்ட இருக்குது. தன் கணவர் வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசவையில் போய் அந்த சிலம்பை உடைக்கி தூக்கி எறிகிறாங்க. எரியும் போது பார்த்தோம்னா அது வந்து எல்லாமே என்னென்னா அந்த பரல்னால் உள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம கொலுசில் போட்டுருப்போம் இல்லையா ஜலங்க, அது வந்து எதனால் ஆயிருக்குன்னா பரல் மாணிக்கத்தால் ஆயிருக்கு. உடனே வந்து அரசரும் அதை கேட்டு அங்கே இறந்து அங்கேயே விழுந்து அவர் உயிரும் போயிடுது. இதுதான் அந்த பாடத்துடைய காணொலியாக இருக்குது, நீதிய நிலைநாட்டிய சிலம்பு அப்படின்ட்டு. இதோடைய பயிற்சி வினாக்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.